ஏனென்றால் ஆண்டாண்டு காலமாய் தமிழர் நாட்டில் தமிழ் மண்ணில் அண்ணாதுரை எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி என்கிற தலைவர்களை தாண்டி ஒரு புது இயக்கம் வெல்ல முடியுமா ஒரு புது கட்சி அந்த நாட்டுக்குள் வளர முடியுமா என்று உங்களுக்கு ஒரு சில கேள்வி கேட்கலாம் அந்த கட்சி வளரும் என்பதற்கு உங்கள் முன்பு நிற்கிற நாங்கள் இந்த பிள்ளைகள் சாட்சி படித்த பிள்ளைகள் ஒரு மாற்று அரசியலை இந்த தமிழ் சமூகத்தில் கட்டி எழுப்பி வருகிறோம் எமக்கு முன்பு பேசிய தம்பி துரைமுருகன் ஒரு பொறியியல் பட்டம் பெற்ற மருந்து ஆளுகராக தமிழ்நாட்டில் இருக்கிறார் நான் மாஸ்டர் ஆஃப் பிளான் சொல்கிற எம்எல் முடித்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மராட்டிய மண்ணில் வந்து கட்சி கட்டி நாம் தமிழர் என்ன செய்ய போகிறது இந்த மண்ணில் நீங்கள் எதை சாதிக்க போகிறீர்கள் என்று உங்களுக்கு கேள்வி வரலாம் நீங்கள் நம்பியிருக்கிற தலைவர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற கட்சியும் நீங்கள் நம்பியிருக்கிற எம்ஜிஆர் அவர்கள் இருந்த கட்சியும் உங்கள் மும்பை மாநகரை தாண்டினால் உங்கள் கட்சிகளுக்கு கிளை இல்லை இந்த மும்பை மாநகரை தாண்டினால் இந்த கட்சிகளுக்கு எந்த இடத்திலும் கிளை இல்லை ஆனால் நாங்கள் நிற்கிற எதிர்க்கே நீங்கள் உட்கார்ந்திருக்கிற அந்த நாம் தமிழர் என்கிற கட்சிக்கு எங்கெல்லாம் கிளை இருக்கிறது தெரியுமா உலகில் தமிழன் 132 நாடுகளில் வாழ்வதாக சொல்கிறார்கள் அதில் நாம் தமிழர் என்கிற கட்சிக்கான கிளை எத்தனை நாடுகள் இருக்கிறது 72 நாடுகளில் நாம் தமிழர் கட்சிக்கு கிளை இருக்கிறது அதை ஏன் தெளிவு நினைவு நாளில் சொல்ல வேண்டும் நாம் தமிழர் முன்பே உள்ளது போல் 2 மாதங்களுக்கு முன்பு ஜெர்மானி தேசத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் நாம் தமிழர் ஜெர்மானி நாம் தமிழர் டென்மார்க் நாம் தமிழர் பின்லாந்து நாம் தமிழர் அயர்லாந்து நாம் தமிழர் இங்கிலாந்து நாம் தமிழர் சுவிட்சர்லாந்து நாம் தமிழர் இத்தாலி நாம் தமிழர் அமெரிக்கா நாம் தமிழர் கனடா நாம் தமிழர் பெல்ஜியம் நாம் தமிழர் சவுதி அரேபியா நாம் தமிழர் துபாய் நாம் தமிழர் ஏமன் நாம் தமிழர் ஓமன் நாம் தமிழர் மலேசியா நாம் தமிழர் சிங்கப்பூர் நாம் தமிழர் ஜப்பான் நாம் தமிழர் ரஷ்யா நாம் தமிழர் சைனா பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் மட்டும்தான் எங்களுக்கு கிளை இல்லை இது எங்களுடைய பெருமை இல்லை இது எங்களுடைய வரலாற்று பெருமை இல்லை இத்தனை இடங்களில் ஏதோ லேவியம் விற்பது போல் தெருவுக்கு தெரு கிளைகளை ஆரம்பிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை காரணம் சொந்த ஊரில் பிழைக்க வழி இல்லை சொந்த ஊரில் நாடார் பனையேறினால் நாடார் பெருமை கெட்டு போயிடும் சொந்த ஊரில் பறையர் பறையடிச்சா பறையர் பெருமை கெட்டு போயிடும் சொந்த ஊரில் கோணார் ஆடு மேய்த்தால் கோணார் பெருமை கெட்டு போயிடும் சொந்த ஊரில் தேவர் விவசாயம் பண்ணால் தேவர் பெருமை கெட்டு போயிடும் அதற்கு மாறா என் சகோதரன் சவுதியில் போய் கழிவறை கழுவுறான் சவுதியில் போய் ஒட்டகம் வைக்கிறான் காரணம் 60 ஆண்டு காலம் இந்த மண்ணை கருணாநிதி ஜெயலலிதா என்கிற இரு பெருந்தலைகள் மாறி மாறி ஆண்டு சொந்த நாட்டில் சொந்த ஊரில் வாழ வழியில்லை ஒரு மாரியாத்தா திருவிழா ஒரு மேரியாத்தா திருவிழா ஓடி விளையாடிய குளத்தங்கரை ஆடி பாடிய வயற்காடு ஏறி விளையாடிய பனையும் குடித்து முளைந்த நொங்கும் தன் தேநீரும் கைகொட்டி முளைக்கொட்டி ஓடிய மாரியம்மன் கோயிலும் இதோ அந்த அந்தோணி சாமி வருகிறார் பார் இதோ என் மாரியாத்தா மேரியாத்தா வருகிறார் பார் நான் ஆடி ஓடிய கோழி குஞ்சும் ஆடி பாடிய மாடும் என் தெருவில் இல்லை இன்னைக்கு என்னாச்சு பிள்ளைகளுக்கு செல்போனில் சொல்கிறோம் எப்படி இது நம்ம ஊர் இது நம்ம குளம் இது நம்ம குலசாமி எதுக்கு இந்த ஊருக்கு பழைக்க வந்தோம் சொந்த ஊரில் வழி இல்லை சொந்த ஊரில் வாழ்ந்தால் அக்கா தங்கச்சியை கரையேற்ற முடியாது சொந்த ஊரில் வாழ்ந்தால் பெத்த அப்பா அம்மாவுக்கு கஞ்சி ஊற்ற முடியாது வேற வழி இல்லை 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இனம் உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி மாந்தமொழி நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த தமிழ் சமூகத்தில் பிறந்தவர்கள்தான் நமக்கென்று ஒரு நாடு இல்லாமல் தமிழன் இல்லாத நாடு இல்லை ஆனால் தமிழருக்கு ஒரு நாடு இல்லை நமக்கென்று ஒரு நாடு இல்லாமல் உலகம் முழுக்க அகதியாய் ஏதிலியாய் அடிமையாய் கூலிக்காரனாய் பஞ்ச பரதேசியாய் அழுக்கன் கருப்பன் உலகம் முழுக்க போனால் எங்களுக்கு புத்தி வரல ஆனால் 87ல தான் இழப்பினன் கேணல் எங்கள் அண்ணன் தியாக தீப திலீபன் ஒரு உணாவிரத்தை தொடங்கினான் என்ன உணாவிரதம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைத்தால் நீங்கள் என்ன படிக்க வைக்க நினைப்பீங்க எங்கள் அப்பா தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அதிகபட்சம் டாக்டர் ஆகு அதிகபட்சம் இன்ஜினியர் ஆகு அதிகபட்சம் வக்கீலாகு இந்த 3 ஆசை உங்கள் பிள்ளைகளுக்கு அதான் சொல்லி கொடுத்துருப்பீங்க ஏன்னா எங்கள் அப்பா தான் அப்படி தான் எங்களையும் படிக்க வச்சாங்க நீங்கள் அப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பீங்க இந்த தியாக திலீபன் தீபன் ஒரு டாக்டர் மருத்துவர்
அவன் சொந்த நாட்டில் சொந்த ஊரில் தன் கண்ணதரே தன் ஆத்தால் கற்பணிக்கப்பட்ட போது சொந்த ஊரில் தன் தாய்மொழியில் கோயிலில் ஓத முடியவில்லை என்கிற போது தன் மாரியாத்த அவருக்கு தமிழிலே போசினால் கேட்காத என்கிற போது சொந்த நாட்டில் தன் வீட்டுக்கு முன்னே ராணுவம் வந்து உட்கார்ந்த போது தன் சொந்த ஊரில் வந்த காவல்துறை பெண்களை கையப்படி திருத்த போது அவன் சொன்னான் நான் மருத்துவம் பார்த்து சமூகத்தை காப்பாற்றுவதை விட இந்த நாட்டை காப்பாற்றுவதுதான் மேல் என்று தமிழீழ விடுதலை புலிகள் என்றாலே அவர்கள் துப்பாக்கி வைத்துக் கொள்வார்கள் தமிழீழ விடுதலை புலிகள் என்றாலே அவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொன்னபோது அந்த மனிதன் சொன்னான் நான் பயங்கரவாதி இல்லை நாங்கள் பயங்கரவாதிகள் இல்லை நாங்கள் உலகத்தில் மூத்த இனம் எங்கள் மொழி தோன்றுவது பல வரலாறு உண்டு உங்களுக்கு தெரியுமா இந்த மொழியுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்தவத்தை தலைவி நிற்கிற எத்தனையோ தம்பிகள் இருப்பீர்கள் நீங்கள் கிறிஸ்தவத்தில் படித்ததுண்டு சோசப்பஸ்கி என்கிற மகான் சோசப்பஸ்கி என்பவன் ஒரு மனிதன் தன்னுடைய 16வது வயதில் ஒரு கனவு கொண்டானாம் ஒரு சோசப்பஸ்கி நம்ம இப்போ சொல்கிறார்கள் காட்டு மிராண்டி கூட்டம் இந்த கூட்டம் என்று இவர்கள் கருப்பர்கள் இவர்கள் அழுக்கர்கள் இவர்கள் எருமை மாட்டு தோலை உடையவர்கள் என்று நம்மை சொல்கிறார்கள் அந்த சோசப்பஸ்கி சொல்கிறான் ஒரு நாள் ஒரு இரவு என்னுடைய கனவில் என்னுடைய கர்த்தர் வந்தார் என் கனவில் ஒரு என்னுடைய கடவுள் கர்த்தர் வந்தார் அவர் என்னுடைய நெத்தியில் சோத்திரத்தை வரைந்து சிலுவையை வரைந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தாய் என்றார் நான் திடுக்கிட்டு எழுந்தேன் எழுந்து பார்த்தேன் கடவுள் எம்மனிடம் பேசினார் தூய ஆவி என்னிடம் பேசியது சொன்னவன் யார் சோசப்பஸ்கி கிறிஸ்தவன் நான் என் அம்மாவிடம் இதை போய் சொன்னேன் அம்மா இரவில் எனக்கு ஒரு கனவு வந்தது என் கடவுள் கர்த்தரை நமக்கு முன்பு வந்தார் நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று என் அம்மாவிடம் சொன்னேன் அம்மா நம்ப மறுத்தாள் சின்ன பிள்ளையின் கனவிலாவது 16வது பாலகன் கனவில் கடவுள் உருவான என்று நான் அழுதேன் பிறண்டேன் அம்மா நம்பலை உடனே அக்கம்பக்கத்து விட்டு போய் நான் அம்மா ஆத்தால் சொன்னாள் இவன் கனவில் கடவுள் கர்த்தர் வந்தாராம் என்று அக்கம்பக்கத்து விட்டுக்காரன் சொன்னான் நீ அற்புதங்களை செய் நான் நம்புகிறேன் என்று கேட்டான் நான் என் கடவுளிடம் கேட்டேன் நான் நம்பலை அந்த சோசப்பஸ்கி சொல்கிறான் நான் கடவுளிடம் கேட்டேன் இவர்கள் அற்புதம் செய்ய சொல்கிறார்கள் எமக்கு அந்த வரத்தை கொடும் என்று கேட்டேன் நான் வரத்தை கொடும் என்று கேட்கிற போது ஒருவன் சொன்னான் இதோ ஊமையை பேச செய்ய சொல் என்று கேட்டான் ஒருவன் சொன்னான் அந்த முடவனை நடக்க செய்ய சொல் என்று கேட்டான் ஒருவன் சொன்னான் இந்த குருடனை பார்க்க செய்ய சென்று கேட்டான் நான் என் கர்த்தரிடம் கேட்டேன் ஊமை பேசினான் செவிடன் கேட்டான் முடவன் நடந்தான் குருடன் பார்த்தான் என்று பேசி எழுகிறான் அப்படி நான் உணர்ந்த கடவுளை பரப்புவதற்காக நான் உலகம் முழுக்க பயணப்பட்டு ஆசைப்பட்டு என் பழைய ஏற்பாடை தூக்கி கொண்டு நான் உலக நாடுகளுக்கு போனேன் போனவன் அவன் எழுகிறான் போனவன் என்னுடைய 32வது வயதில் இந்தியாவிற்கு கீழே தமிழ்நாடு என்கிற ஊருக்கு வந்தேன் 30 ஆண்டு காலம் ஏறத்தாழ என்னுடைய 62வது வயது வரை மதுரைக்கு பக்கத்தில் காம நாயக்கம்பட்டி என்கிற ஊரில் வாழ்ந்தேன் வாழ்ந்துட்டு சொந்த நாடு இத்தாலிக்கு போகிறான் போகும்போது அவன் சுயசரிதை எழுதுறான் என் கடவுளை பரப்புவதற்கு இந்த மண்ணுக்கு நான் வந்தேன் என் கடவுள் கர்த்தரை பரப்ப இந்த மண்ணுக்கு நான் வந்தேன் கடவுளுடைய புனித அன்னையாக மதிக்கிற மேரியாத்தாவை சொல்லிக் கொடுப்பது இந்த மண்ணுக்கு வந்தேன் என் பைபிளை இந்த கையில் தூக்கி வைத்திருக்கிறேன் இந்த மன்றத்திரம் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த பைபிள் மீது சத்தியம் விட்டு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உலகில் சிறந்த கடவுளாய் வேண்டுமானால் கர்த்தர் இருக்கலாம் சொன்னவன் யார் சோசப்பஸ்கி எதற்கு வந்தவன் தன் கடவுளை பரப்ப வந்தவன் எதை தூக்கி வந்து வந்தவன் பைபிளை தூக்கி கொண்டு மண்ணுக்குள் வந்தவன் சொல்கிறான் உலகில் சிறந்த கடவுளாய் வேண்டுமானால் கர்த்தர் இருக்கலாம் ஆனால் இந்த பைபிள் மீது சத்தியம் விட்டு சொல்வேன் உலகில் சிறந்த நூல் என்று ஒன்று உண்டென்றா உண்டென்றால் அது திருக்குறள் தான் என்று சொல்லி முடித்தான் யாரு தன் நாட்டுக்கு மதத்தை பரப்ப வந்த பாதிரியார் சொன்னார் சொன்னதோடு நிறுத்தலை தன் சோசப் பஸ்கி என்கிற பெயரை வீரமா முனிவர்னு மாற்றிட்டு போனான் அந்த தமிழ் சமூகத்தில் பிறந்திருக்கிற நாங்கள் என் அண்ணன் தியாக தீபன் திலீபன் உண்ணாவிரத்தை தொடங்குகிறான் என் சொந்த நாட்டுக்குள் இராணுவம் இருக்கிறது எமது அதிகாரம் எமது கைகளில் இல்லை எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை இதை இராணுவத்தை விளக்குங்கள் என்று இராணுவத்தை உள்ள கொண்டு விட்டவன் யாரு இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் என்று மரியாதைக்குரிய நண்பர் சொன்னாரே மரியாதைக்குரிய கலைஞர் கர்நாடி சொன்னார் இது பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அல்ல பீப்புள் கில்லிங் ஃபோர்ஸ் நாங்கள் சொல்லலை கர்நாடி சொன்னார் மக்களை அழிக்க வந்த இராணுவம் என்று கர்நாடி சொன்னபோது அண்ணன் தியாக தீபம் திலீபன் உண்ணாவிரம் இருந்தான் எத்தனை நாள் மருத்துவன் படித்து பல பேருக்கு சேவை செய்ய வேண்டும் ஊசி போட வேண்டும் காசு சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தால் ஏதோ ஒரு இடத்தில் மருத்துவன் காணாமல் போயிருப்பான் அந்த மருத்துவன் 12 நாள் உண்ணாவிரதம் இருந்தான் உண்ணாவிரதம் இருப்பதற்கு முன்பு ஒரு கோரிக்கையை அவன் வென்று விட்டான் என்ன கோரிக்கை தெரியுமா தலைவரிடம் பார்த்து போய் நிறுத்துகிறார்கள் தலைவர் பிரபாகரிடம் போய் நிறுத்துகிறார்கள் இவர் உண்ணாவிரதம் இருக்கப் போகிறாராம் உங்களிடம் ஒரு சத்தியத்தை கேட்கிறார் என்று
என்ன சத்தியம் என்று அண்ணன் கேட்கிறார். எமக்கு இந்தியா மீது நம்பிக்கை இல்லை. உன் உண்ணாவிரத்தை இந்தியா மதிக்காது. நீ இருக்காது என்று தலைவர் சொல்கிறார். இல்லை அண்ணா, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இல்லை போராட்டமாவது வழிநடத்துகிறார். என்ன சத்தியம் என்று கேட்கிறார். எந்த இடத்திலாவது எப்போதாவது இந்த உண்ணாவிரத்தை நிறுத்துவேன், நிறுத்துங்கள் என்று யார் சொன்னாலும் நீங்கள் நிறுத்தக்கூடாது. அந்த உறுதியை நீங்கள் எனக்கு கொடுத்தால் நான் உண்ணாவது இருப்பேன் என்றாலாம். தலைவர் சத்தியம் பிடி சொன்னாரா, நீ தொடர் என்று. 12 நாள் உண்ணாவதாம் இருந்தான். என்ன உண்ணாவிரதம்? சொட்டு நீர் கூட இல்லாமல் இறந்து விட்டு போனான்.